கையில் தான் போடுவாங்க, டெல்டாய்டு இந்த கையினுடைய மேற்பாகத்தில் போடுவாங்க. டெல்டாய்டில் மட்டும்தான் அந்த தடுப்பூசி போடணும், ஏன்னா அதில் தான் மசில் அதிகமாக இருக்குது. இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷன் மசிலில் போட்டால் தான் நல்லது. அது மேலே தள்ளி சட்டையை கீழே இறக்க சொல்லி மேலே தள்ளி போடுவாங்க. சட்டையை மேலே தூக்க சொல்லி போட மாட்டாங்க, ஏன்னா அப்படி வரும்போது ட்ரைசெப்ஸ் என்ன வந்துடும். இதில் வந்து ரேடியல் நர்வ்னு ஒரு நரம்பு வரும், டீப்பாக போய் அதில் குத்திட்டோன்னா ரேடியல் நர்வ் பேல்சின்னு சொல்லி கை பொசுக்கன்னு வந்துடும், நரம்பு வேலை செய்யாமல் போயிடும், சைடு எஃபெக்ட் இருக்குது. அதனால் மேலே தள்ளி போடணும், டெல்டாய்டில் போடணும், இந்த தோள்பட்டையில் உள்ள தசையில் போடணும். குளூட்டியல் ரீஜியனில் போடக்கூடாது, ஏன்னா அங்கே கொழுப்பு அதிகம் இருக்கும். பட்டக்ஸில் போட்டிங்கன்னா கொழுப்பு அதிகம் இருக்கும், இன்னும் மசிலுக்குள்ளே போகாது. அந்த கொழுப்பில் நின்று அந்த மசில் அந்த சில ரியாக்ஷன் ஆகி அந்த எதிர்ப்பு தன்மை டெவலப் ஆகிறதுக்கும் மசிலுக்கும் வித்தியாசம் இருக்குது. மசிலில் போட்டிங்கன்னா தான் அந்த நோய் எதிர்ப்பு தன்மை முழுமையாக நமக்கு டெவலப் ஆகும். அதேமாதிரி குழந்தைக்குமே, குழந்தைக்கு கையில் போட முடியாது, அந்த தொடையினுடைய நடுப்பகுதியில் போடுவாங்க. கீழே உள்ள ஒன் தேர்டும் மேலே உள்ள டூ தேர்டும் ஜாயின் ஆகிற இடம், மேலே உள்ள ரெண்டில் மூன்றில் ரெண்டு பகுதி மேலேருந்து எடுத்துங்க, அது கீழே உள்ள மூன்றில் ஒரு பகுதி, அந்த ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல இடது அந்த சைடில் தொடையில் அந்த சைடில் போடணும். அது இன்ட்ரா மஸ்குலர் மசிலில் போகும், மசில் பிளேனில் தான் போடணும். ஊசி போடுறதுக்கான சரியான இடங்கள் அது.